வெல்கம் டு டாப் 11 சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் தான் பார்க்க போகிறோம். முதலாவது குவஸ்டின், உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசபடோமியா நாகரிகம் தான் சொல்கிறோம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு பார்த்தோம்னா மெசபடோமியா நாகரிகம். இது வந்து 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சங்ககால சோழ அரசின் துறைமுகம் எதுன்னு குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பூம்புகார் தான். பூம்புகார் தான் சங்ககால சோழ அரசின் துறைமுகம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இங்கே நடந்த வணிகம் பற்றி குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பத்துப்பாட்டு நூல் ஆகிய பட்டினப்பாளை தான் பூம்புகாரில் நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிடுது. இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை தான் சொல்கிறோம். சிலப்பதிகாரத்தை ஏற்றியது யாருன்னு தெரியும் உங்களுக்கு, இளங்கோவடிகள். மணிமேகலை ஏற்றியது யாருன்னு பார்த்தோம்னா சித்தலை சாத்தனார். பூம்புகாரின் சிறப்பை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் தான் குறிப்பிடுது. சிலப்பதிகார நாயகி அப்படின்னு அதற்கு யாரை குறிப்பிட்றோம் அப்படின்னோம்னா கண்ணகியை தான் குறிப்பிடும். கண்ணகியின் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாநாய்க்கன். மாநாய்க்கன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்கடல் வணிகன் அப்படிங்கிறது தான் பொருள். சிலப்பதிகார நாயகன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோவலன் தான் சிலப்பதிகார நாயகன். கோவலன் தந்தை யார் அப்படின்னு பார்த்தோம்னா மாசாத்துவான் அப்படிங்கிறவர் தான் கோவலனின் தந்தை. கோவலன் மாசாத்துவான் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெருவணிகன் அப்படிங்கிறது தான் பொருள். மாசாத்துவான் பொருள் என்னன்னு பார்த்தோம்னா பெருவணிகன் அப்படிங்கிறது தான் பொருள். பட்டினப்பாளை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குருத்திரங்கண்ணனார். குருத்திரங்கண்ணனோட நூற்றாண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2nd நூற்றாண்டு தான் குருத்திரங்கண்ணனோட நூற்றாண்டு. சங்கம் வளர்த்த நகரம் தூங்கா நகரம் அப்படின்னு எதை குறிப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையை தான் குறிப்பிட்றாங்க. மதுரையில் தான் நாலங்காடி அல்லங்காடி அப்படின்னு இரண்டு அங்காடிகள் இருந்தது. நாலங்காடி அப்படிங்கிறது வந்து பகல் நேர அங்காடியாகவும், அல்லங்காடி அப்படிங்கிறது வந்து இரவு நேர அங்காடியாகவும் இருந்ததுனால எனி டைம் மக்கள் வந்து அங்கே புழங்கிக்கிட்டே இருந்ததுனால தான் தூங்கா நகரம், மக்கள் நடமாட்டம் இருந்ததுனால தான் தூங்கா நகரம் அப்படிங்கிறது வந்து பேர் வந்தது. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம்னா 49 பேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்று பார்த்த வினாக்கள் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். உணவு தேடலே உணவு வெற்றி.